ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம மாடித்தோட்டத்துக்கு வந்து நிறைய பொருட்கள் தேவைப்படும் இல்லையா? மண்புழு உரம், காய்கறி உரம், தொழு உரம், அப்புறம் வந்து க்ரோ பேகு, தொட்டிகள், ப்ரேயர் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் என்னோட கார்டனிங்க்கு தேவையான பொருட்கள் எங்கே வாங்குறேன், என்ன ப்ரைஸில் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு வந்து நம்ம வண்டலூர் பக்கத்தில் இருக்க கரசங்கால் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இந்த கடை வந்து ஒரு ஹோல்சேல் கடை, அதனால நமக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேயே எல்லாமே கிடச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்பெஷலாக இவங்க கிட்ட வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதனால ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்குது. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் கிடச்சிரும். என்னுடைய நேம் வந்து முனுசாமி, நான் படக்கலை. டிப்ளமோ எங்கள் ஆர்டிகல்ச்சரில் 93 முடிச்சிருக்கேன். ஒரு 23 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஃபுல்லாக ஆர்கானிக் மெடிசன், பயோ மெடிசன் வந்து நம்மளே சொந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். வெர்மி கம்போஸ்ட், பஞ்சகாவியா, நீம் ஆயில், சீவீடு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹோல்சேல் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லா கஸ்டமருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து மண்புழு உரம், இது வந்து செடிகளுக்கு போகிற மண்ணில் போகிறதுக்கு இருக்குது. கிலோ வந்து 10 ரூபாங்க, 5 கிலோ பாக்கெட் வந்து 50 ரூபாங்க நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதில் வேம்ஸ் புழுவோட இருக்குங்க உங்களுக்கு வந்துட்டு. இதே மூட்டை 25 கிலோ எடுத்திங்கன்னா 9 ரூபீஸ் வருங்க. இது வேம்ஸ் புழுவோட இருக்கு, உயிரோடு இருக்குது. அப்பப்போ பேக் பண்ணி அப்படி அப்படியே அனுப்புறது உங்களுக்கு. இது வந்து வேப்பம் புண்ணாக்கு, இது வந்து 1 கிலோ வந்து 30 ரூபாங்க. இது வேப்பம் புண்ணாக்கு, இது வந்து செடிக்கு ஒரு 2 ஸ்பூன் போடலாங்க. வேரில் இருக்க பூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். எல்லா செடிக்கும், எல்லா மரத்துக்கும், எல்லா காய்கறி செடிக்கும் பயன்படுத்திடுவாங்க. இது மண்ணுக்கு போடுறது. அதே மாதிரி கடல் பாசின்னு சொல்லுவாங்க, இது வந்துட்டு சி ஆல்கேன்னு வாங்க. இது பவுடராக இருக்குங்க. இது வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஒரு 50 கிராம் விற்கிறாங்க. ஒரு செடி வாங்கினா ஒரு முறை மண்ணுக்கு தான் கொடுக்கணும். இது வந்துட்டு இது வந்து 250 கிராம் வந்துட்டு 40 ரூபாங்க ஒரு பாக்கெட். இது கிலோ கணக்கில் எடுக்கும்போது வந்துட்டு அப்படியே ரொம்ப கம்மியாகும். கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா வரங்க ஒரு கிலோ. இது வந்து பயோ மிக்சருங்க. இதுதான் மண்ணு கலவைக்கு தேவையானது முக்கியமானது. அசோஸ்பைரலம், டைகோடர்மா, பாஸ்போ பேக்டீரியா, சூடோமோனஸ், இது 4 இருந்தால் தான் மண்ணு கலவையை நம்ம ரெடி பண்ண முடியும் செடி வளர்க்குறதுக்கு. இது மண்ணோட கலக்கிறதுங்க. இது வந்துட்டு இது ஒரு செட்டு வந்துட்டு கடையில் பார்த்தீங்கன்னா வெளியே இடத்துல பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சொந்தமாக பண்ணுறதுனால ஒரு 1 கிலோ வந்து 100 ரூபா பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆர்கானிக் தாங்க, ஃபுல்லாகவே ஆர்கானிக் தாங்க. இது வந்துட்டு ஆர்கானிக் விதைகள் இருக்குது, நம்மகிட்ட வந்துட்டு பாரம்பரிய விதைகள், கீரை விதைகள் இருக்குது. கீரையில் வந்து 7 வகையான கீரை விதைகள், சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, பாலைக்கீரை, புளிச்சக்கீரை. தண்டுக்கீரை வந்து சகுப்பு தண்ணி இருக்குது, பச்சை தண்ணி கீரை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்குது, ஆறாம்பழம் இருக்குது, பீன்ஸ் இருக்குது. அவரையில் வந்து செடியாக வர கொடியாக வர இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புடலங்கா இருக்குது, புடலங்கா வீட்டுக்கு புட்டை இருக்குது நம்மகிட்ட. இது வந்து சிறுகீரை, இது வந்துட்டு ஒரு 15 நாளில் முளைஞ்சது கீரை வந்துட்டு. இப்போ வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆர்கானிக் விதைகள் தான் இருக்குது. சிறுகீரைங்க வந்துட்டு இது வந்து அரைக்கீரைங்க. இது வந்து ஒரு 3 பழம் கட் பண்ணி எடுக்கலாம் செடியில். இது வந்து தண்டுக்கீரைங்க, இது வந்து சிகப்பு தண்டுக்கீரைங்க. நம்ம சின்னதாக இருக்கும்போது எடுத்தோம், பெருசாக இருக்கும்போது கீரை பாக்கெட் வந்து ஒரு கீரை வந்து 10 ரூபாங்க பாக்கெட். போட்டிங்கன்னா ஒரு 3 நாளில் 4 நாளில் முடிச்சிருக்கோம். காய்கறி செடிக்கு பந்தல் போடுறதுங்க. இது வந்துட்டு 10 அடி நீட்டு 5 அடி அகலமாக இருக்குங்க. எல்லா பாவக்காய், புடலங்காய், பெருசுங்காய், அவரைக்காய், சுரக்காய் இது மாதிரி கொடி வகைக்கு எல்லாத்துக்குமே நம்ம மாடியில் இருக்கும்போது ஒரு 4 பக்கம் கயிறு மாதிரி இருக்குங்க. இழுத்து கட்டிட வேண்டியதாங்க. இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபா இருக்குது. 10 அடி நீளம், 5 அடி அகலம் இருக்குது. எப்போ ஒன்றும் எந்த இடத்துல ஒன்றும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளவரிங், பூச்செடி விதைகளும் நம்மகிட்ட, எல்லா பூச்செடி விதைகளும் நம்மகிட்ட இருக்குது. செடியினுடைய பயிர் ஊக்கியம் மண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா செடி வளர ஆரம்பிச்சிடும். மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுத்தணும். இது டூயிங் ஒன்றாக இருக்கும். இது எல்லா பயிர்களும் எல்லா காலத்துலையும் எல்லா நேரத்துலையும் பண்ணலாம் சார். இது பஞ்சகாவியம், இது போட்டிங்கன்னா மண்ணில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மண் வளம் நல்லா இருக்கும். உங்களுக்கு செடிகள் வந்து பூ உதிர்வதை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் சார். இதனால் பூ வளமாக எடுக்கும். எல்லா செடியும் பண்ணிக்கலாம். நெல் வயலை தவிர மற்றபடி எல்லாத்தையும் நெல்லுக்குன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் சார். மற்ற எல்லா செடியுமே வந்து மண்ணில் ஊற்றுறாங்க. வாரம் ஒரு முறை இது யூமிக் கிரானுன்னு சொல்லுவாங்க, சிபிடிலேருந்து பண்ணுறது சார், கடல் பாசிலேருந்து பண்ணுறது. இது நம்ம சொந்தமாக ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு 1 கேஜி வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் இருந்தது. இதுவும் ஆல் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், விஜிடபிள் யூஸ் பண்ணிக்கலாம், மரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு டோசேஜ் வரும். பூச்செடிங்கன்னா 1 ஸ்பூனுங்க, காய்கறி செடினா 2 ஸ்பூனு, மரம்னா 4 ஸ்பூனு.
இல்லை வாரம் ஒரு முறை பயன்படுத்தே இருக்கேன். இதில் எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸாக இருக்குது செடி வளரக்கூடியது, ஜிங்க், அயன், போரம், காப்பர் எல்லாமே இருக்குங்க. இது போட்டாலும் செடிக்கு எல்லா நுண்ணூட்ட சத்து இருக்குது, பேரூட்ட சத்து இருக்குங்க. இந்த கம்பெனி ரோஸ் மிக்சர் பார்த்தா இது நம்மளுடைய இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ நல்லா வளமாக எடுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் ஒரு 25 கிராம் போட்டிங்கன்னா எல்லா பூச்செடியும் நல்லா வளமாக இருக்கும், பூ நல்லா பெரிய சைஸாக இருக்கும், மொட்டு நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு 15 டேஸ் ஒரு தடவை மண்ணுக்கு தான் கொடுக்குங்க செடிக்கு, எல்லா பூச்செடிகளும் அனைத்து பூச்செடியும் கொடுங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டு எல்லா இதுவும் இருக்குது, 6.5 லிட்டர் 16 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. இது 10 இன்ச் பாட்டு இது வந்துட்டுங்க. இது ஒரு பாட்டு வந்து 50 ரூபா வருது, ஒரு பீஸ் வந்து 50 ரூபா வருது. இதே ஒரு 10 பீஸ் சேர்த்தோன்னா 450 ரூபா போடுறாங்க, 45 ரூபா போடலாங்க. இது ஹோல்சேல் கடை தாங்க இது வந்து பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 இன்ச்சுங்க ஒரு பாட்டு வந்து 75 ருபீஸ் வருதுங்க உங்களுக்கு. இது அப்படியே நீங்கள் ஒரு 10 பீஸ் எடுத்தோன்னா ஒரு 70 ரூபா கொடுக்கலாம், ஒரு பீஸ் வந்து 70 ரூபான்னு பண்ணலாம். இதே 12 இன்ச்சு இது வந்துட்டு 80 ரூபா வருதுங்க இது ஒரு பீஸ். இது டெரகோட்டா கலருங்க இது வந்துட்டுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் எடுத்தால் 75 ருபீஸ் பண்ணலாம். வெளி மார்க்கெட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். 14 இன்ச்சு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா இது ரேட்டு வந்து, சைஸ் வந்து 14 இன்ச்சு இது. இதே வந்து ஒரு 10 பீஸ் எடுத்தாங்கன்னா ஒரு 95 ருபீஸ் பண்ணலாம். ஃபேக்ட்ரி ரேட்டுக்கே பண்ணலாம், கம்பெனியில் என்ன ரேட் எடுத்து அந்த ரேட்டில் பண்ணலாம். அதேமாதிரி டெரகோட்டாவில் வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 110 இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் கட் பண்ணி 105 ரூபா தரலாம். இதுவும் கம்பெனி ரேட் தான், அதே ரேட்டுக்கே நம்ம கொடுத்துக்கலாம் கம்பெனி ரேட்டுக்கு. இது இருக்குதுல பெரிய சைஸுங்க தான் மரம்லாம் விற்கிறது, எல்லா மரம் சைஸுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சுங்க இது வந்துட்டு. இது பார்த்தா 170 வெளியில் நம்ம ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம். இது நாற்று போகிற ஃபர்டிலைசர், இது தான் நாற்றே வளர்க்க முடியும். மிளகாய், கத்திரிக்காய், தக்காளிலாம் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா குழி தட்டுவாங்க. இது வந்துட்டு ஒரு 10 பார்த்தா 25 ரூபா. இதே ஒரு 10 பீஸ் எடுத்தாலும் வந்துட்டு நம்ம 20 ரூபான்னு கொடுக்கலாம் நமக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரைன் செல் மேட், இதில் தொட்டி வைக்கிறது, க்ரோ பேக் வைக்கிறது, தொட்டிங்க இது வந்துட்டாங்க. ட்ரைன் செல் மேட்னா 30 mm 30 mm இது வந்துட்டு ஒரு பீஸ் வந்து 50 ரூபாங்க. ஒரு 10 பீஸ் எடுத்தால் 45 ரூபா ஃபேக்ட்ரி ரேட்டு. ஃபேக்ட்ரியில் 45 ரூபா போகிறோம்னா அதே 45 ரூபா நமக்கு நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, அந்த ரேட்டில் நான் உங்களுக்கு கொடுத்தலாம். மாடி வந்து வீணாகாத இருக்கட்டும், மாடி தண்ணி கிணி எதுவும் இருக்காது, தொட்டிகள் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக்ஸ் எல்லாம் நம்மளே தச்சுட்டு இருக்கோம். 10 க்ரோ பேக் பார்த்தா 40 ரூபாங்க, 12 க்ரோ பேக் பார்த்தா 50 ரூபாங்க, 15 க்ரோ பேக் பார்த்தா 70 ரூபாங்க, 18 க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க, 24 பார்த்தா 150 ரூபாங்க. இது க்ரோ பேக் வந்து நம்மளே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு நம்மளே தச்சிட்டு இருக்கோம். இது வந்து 12x12 12x12 வந்துட்டு 240 GS 240 GS வந்துட்டு இது வந்து 50 ரூபா பண்ணிட்டு இருக்கு. ஒரு பேக்கோட ரேட் வந்து 50 ரூபா, ஒரு 10 பீஸ் எடுத்தோம்னா 450 450 ரூபாங்க, ஒரு பேக்கோட விலை வந்து 45 ரூபா வரும். இதே பார்த்தா 15x15 இதில் பார்த்தீங்கன்னா கொடி வகைகள் எல்லாமே போடலாம், மாவட்டா, புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், புரக்காய், கொடி வகைகள் எல்லாமே போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 70 ரூபா வரும். இதில் 10 பீஸ் எடுத்தோம்னா 650 ரூபா போடுவோம், 650 ரூபா ஒரு பீஸ் போடலாம். இதுமாரி எல்லா பேகும் எல்லா சைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை பாக எல்லாமே பண்ணிட்டு இருங்க. 13x7 வந்து 50 ரூபாங்க, 13x9 வந்து 60 ரூபாங்க, 18x7 வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100 ரூபா வரும். அதே மாதிரி செராமிக் பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு. இது வந்து 6 இன்ச்சில் வந்து 30 ருபீஸ் வந்து போகிறாங்க. இது மாதிரி இந்த சைஸில் வந்துட்டு 18 இன்ச்சு வரைக்கும் இருக்குதுங்க எல்லாமே. அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள் இருக்குது, ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 80 ரூபா வரும் பீஸ் வந்து. இது வந்துட்டு வெளியே போய் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் இருக்குது. இது நம்மக்கிட்ட வந்து 80 ரூபா வந்து டைரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரியில் வந்து டைரெக்டாக எடுத்துருவாங்க. அதே மாதிரி ரெட் சாய் செம்மண்ணும் பண்ணிட்டுருங்க, கிலோ வந்து 10 ரூபாங்க செம்மண் வந்துட்டுங்க. பாட்டி யூஸ் பண்ணிட்டுருங்க சார், கிலோ வந்து அதுவும் 10 ரூபாங்க உங்களுக்கு பார்த்துட்டு. அது மாதிரி மண் பானையும் பண்ணிட்டுருக்கு, மண் பானையில் தொட்டிகள் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம், ஹேங்கிங் பார்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு செடிகளுக்கு தேவையான அனைத்து உரங்களும் இந்த இடத்துல மலிவான ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்குங்க உங்களுக்கு. வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் சிஸ்டம், ஃபுல்லாக லேண்ட்லாம் கட் பண்ணுறதுங்க.
இது வந்து நம்ம வந்து 350 ரூபாய் பண்ணுறோம், வெளி மார்க்கெட்டில் 550 வரைக்கும் போட்டுருங்க. நம்ம டைரெக்டாக கம்பெனிக்கு நம்ம சப்ளை பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் ஸ்டீல் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா 160 வரும், 160 ரூபா வரும் ரேட்டுங்க. இதில் ஃபால்கான் கம்பெனி இருக்கிற நல்ல ஸ்டெயின்லெஸ் பெரிய கம்பெனி இது வந்துட்டு ஃபால்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா 550 ரேட்டு. எல்லா இதுவும் கட்டிங்ஸும் பண்ணிக்கலாம் செடிக்கு. பெரிய பெரிய கார்டன்ஸ்லாம் இதான் வாங்கிட்டு போவோம் கட் பண்ணுறதுக்கு. செடிக்கு ஊற்ற பூவாளி ஸ்ப்ரேயர் பார்த்து எல்லாமே இருக்குது. 1 லிட்டர் ஸ்ப்ரேயர்லேருந்து 14 லிட்டர் ஸ்ப்ரேயர் வச்சு நம்மகிட்ட இருக்கு. இது வந்து பாட்டிலில் மாட்டி ஸ்ப்ரே பண்ணலாம், இதுமாரி டைப்பில் வருங்க. இது எல்லா செடிங்களுக்கும் நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா வருங்க. ஒரு 10 பீஸ் எத்தனை ஒரு 55 ரூபா பண்ணி கொடுக்கலாம் மேடம். இது எல்லா பாட்டிலும் செட் ஆகும். இது வந்து மாஸ் சிக்கன் சொல்லுவாங்க. இன்னொரு பிளான்ட் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். ஒரு 3 அடி ஹைட் வருங்க, இந்த சிக்கனுடைய ஹைட் வருதுங்க. வீட்டுக்குள்ள செடி வளர்க்குறதால இது வச்சுக்கிட்டு கிரீப்பர் இது அப்படி கொடி மாரி இருக்கும். இது வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும், செடி வந்து ஒரு காயாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 அடி 120 ரூபா வருது. நம்ம 100 ருபீஸ் பண்ணாங்க. இதில் ஒரு 3 டைப் வருது. 2 அடியில் ஒன்று இருக்கு, 3 அடியில் ஒரு 4 அடி வச்சுருக்கு. ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஏறிட்டு இருக்கு. கார்டன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. மொத்த அனைத்து கார்டன் ஃப்ரூட்ஸும் எல்லாமே இருக்குது. வெர்டிகல் டைப் பாட்டும் இருக்குது. வெர்டிகல் டைப் பாட்டு பார்த்தீங்கன்னா 70 ரூபான்னு இருந்துருக்கு. 180 இருக்குது, அது இன்ச்சஸ் வேறே இருந்துகிட்டே இருக்கு சார். பல்லாவரம் சந்தையில் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பண்ணிக்கிறோம் சார். இது நம்மள பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 10-12 ரூபா பண்ணிக்கிறோம். சென்னையிலேருந்து வரதான தாம்பரம் வந்துருந்தாங்க. தாம்பரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது பெருங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் பைபாஸ் மேலே ஏறினாங்க. மேலே ஏறி உரகடம் போகிற ரூட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம். மன்னிவாக்கம் அடுத்து பார்த்தா கரசங்கல். எம்எஸ் நர்சரி கார்டன் லெஃப்ட் சைடில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோலேயே கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். யாரெல்லாம் வந்து பல்காக ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரில் விசிட் பண்ணலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ப்ராப்ளம் இல்லை, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பொருள் வேணும், என்ன குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ப்ரைஸ் லிஸ்ட் அமைச்சிருவாங்க உங்களுக்கு. நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. நேரில் வாங்குறவங்களுக்கு லொக்கேஷனும் மற்ற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.